என்ன விந்தை அவன் செய்து விட்டான் என்று கேட்கக்கூடும். எந்த சரித்திரங்களை எடுத்து புரட்டி பார்க்கின்ற பொழுதுமே அவன் போல ஒரு போர்வர் அவன் இருந்ததாய் சரித்திரம் சொல்லவில்லை. வாசுதேவநல்லூர் கோட்டையையும் நெற்கட்டான் சேவல் கோட்டையையும் தாக்க துரோகிகளான பாளையக்காரர்களையும் அந்த நெற்கட்டான் சேவற்படையினுடைய போர் வீரர்கள் ஒரு சிலரையும் அழைத்துக் கொண்டு கான் சாஹிப் எனக்கூடிய மருதை நாயகம் வருகிறான். இரவிலே காட்டிலே சென்று பதுங்கி இருக்கிறான். என் மாவீரன் போர்படையினுடைய உண்மையான தளபதி வெண்ணிக்கால் அடிக்கு அந்த தகவல் கிடைக்கிறது. கையில் இருந்த 500 படை வீரர்களை அழைத்துக் கொண்டு காட்டுக்குள் செல்கிறார். வெட்டி வீழ்த்துகிறார். அவருடைய வாளுக்கும் வளரிக்கும் விருந்து வைக்கிறார். வாள் வயிற்றிலே குத்துகிறது. எந்த புரட்சியாளனும் இந்த சிந்தனை செய்திருக்க மாட்டான். ஐயோ உயிர் போய்விடுமே என்று பயந்திருப்பான். என் மாவீரன் வெண்ணிக்காலாடி உயிரன் தலை மயிருக்கு சமம் என்று தலைப்பாகையை எடுக்கிறான். ஒரு அணையை திறக்கின்ற பொழுது எப்படி வெள்ளம் பீச்சி கொண்டு வருமோ அதுபோல அவனுடைய வால் பட்டதும் உடல் வெளியே வந்தது. தலைப்பாகையை எடுக்கிறான். அணைக்கு தண்ணியை திருப்பி விடுவது போல தலைப்பாகை உடலை உள்ளே வைத்து தலைப்பாகை இறுக்கி முடிகிறான். எடுக்கிறான். வெகு வேகமாக விரைகிறான். மாமன்னன் கூலித்தேவனிடம் நேராக செல்கிறான். மன்னா மருதை நாயகம் நம் மீது போர் தொடுக்க வந்திருக்கிறான். காட்டிலே தங்கி இருக்கிறான். அவனை புறமுதுகிட்டு ஓட செய்து விட்டோம் என்று சொல்லி இருந்தாலும் இன்னும் நமக்கான அச்சம் தீர்ந்தபாடு இல்லை, கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்கள் என்று சொல்லிய மறுகணமே மடிந்து போகிறான். கூலித்தேவன் சொல்கிறான், கண்களிலிருந்து தண்ணீர் கொட்டுகிறது. கூலித்தேவன் தன் மகனையும் மனைவியையும் விடுதலைக்காகத்தான் பலி கொடுத்தான். அப்பொழுது அழுகாத கூலித்தேவன் வெண்ணிக்காலாடியினுடைய இறப்பின் போது அழுது சொல்கிறான். வெண்ணிக்காலாடி இந்த சமூகத்தினால் குறித்து வைக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பெயர். சாதிக்குள் நல்லிய ஒரே காரணத்திற்காகத்தான் நாம் வெண்ணிக்காலாடியையும் மாமன்னன் கூலித்தேவனையும் மறந்து தொலைத்தோம். சாதிய சாக்கடைக்குள் நாம் அமுங்கி கிடக்கின்றவரை இந்திய வரலாறுகளில், குறிப்பாக தமிழக வரலாறுகளிலே